Hi guys, a happy day to all. In the video la nama 11th standard oda commerce paaka porom. Unit 2 forms of business organization adla chapter 2 sole proprietorship already nama introduction and characteristics paathu mudichirukom. Neenga innum andha video paakala appadina na description la link tharen. அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போது சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப்போட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னா ஈஸி ஃபார்மேஷன். இது வந்து சிங்கிள் மேன் டேக் ஓவர் பண்ணுறதுனால கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதோட ஃபார்மேஷன் ரொம்ப ஈஸி அண்ட் எந்த ஒரு லீகல் ஃபார்மாலிட்டிஸோ இல்லை. அதனால் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ்ஸை. And any person is capable of entering into the business. இது ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. So no legal formalities are required to initiate a sole trading concern. Any person capable of entering into a contract can start it. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கேபிட்டல் இருக்குது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப் பிஸ்னஸ் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா கேபிட்டல் வேணும், ஸ்கில் அண்ட் இன்டெலிஜென்ஸ் வேணும், அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்காக மேனேஜிங் ஸ்கில் வேணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இஃப் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் எனிபடி கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அண்ட் ப்ரொவைடட் ஈ ஹேஸ் த நெசசரி ரிசோர்ஸஸ் ஃபார் இட். ரிசோர்ஸஸ்னால் அதான் நான் இப்போ சொன்னேன், கேபிட்டல், ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மிஷினரிஸ், ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்சென்டிவ் டு ஹார்ட் ஒர்க். ஸோ அவங்க செய்கிற ஹார்ட் ஒர்க்குக்கு தி என்டையர் ப்ராஃபிட் வந்து அவங்க தான் வந்துட்டு என்ஜாய் பண்ண போகிறாங்க. அவங்க தான் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ஜாய் பண்ண போகிறாங்க, தி என்டையர் ப்ராஃபிட். தெர் இஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஃபர்ட் அண்ட் ரிவார்ட். ஸோ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு ரிவார்ட்னா வந்து ப்ராஃபிட் ஸோ அவங்களுக்கு கிடைக்கும். த ஃபேக்ட் தட் த என்டையர் ப்ராஃபிட் கேன் பி டேக்கன் பை ஹிம்செல்ஃப் விதவுட் ஷேரிங் வித் எனிபடி எல்ஸ் இன்டியூஸ் ஹிம் டு ஒர்க் சீஸ்லெஸ்லி. ஸோ யார்கிட்டையுமே வந்துட்டு அவர் ஒர்க்கை வந்து ஷேர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அவரே எல்லா ஒர்க்கையும் பண்ணுறதுனால ரொம்ப எஃபெக்டிவாக அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் முருகப்பா குரூப்ஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு மோட்டிவில் இருக்கீங்க, உங்களோட ஃப்யூச்சர் கோல் அதுவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் முருகப்பா அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரி ஆஃப் டிவிஎஸ் குரூப் படித்து பாருங்கள். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி படிக்கும் போது. நெக்ஸ்ட் கிரெடிட் ஸ்டாண்டிங். ஸோ கிரெடிட் ஸ்டாண்டிங் வந்து சின்ஸ் ஹிஸ் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆர் ஹெல்ட் லயபிள் ஃபார் சாட்டிஸ்ஃபைங் பிஸ்னஸ் டெப்ட்ஸ் ஈ கேன் கெட் மோர் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் அதர்ஸ். ஒரு அவங்கக்கிட்ட நிறைய சொத்து இருக்குது அப்படின்றதுனால அதை வித்தும் வந்து பிஸ்னஸ் கடன் எல்லாம் அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால அந்த அசட்ஸை பேஸ் பண்ணி இவங்க நிறைய ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் வந்து வாங்கலாம், ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து மற்றவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ கிரெடிட் ஸ்டாண்டிங் வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ் இன் சோல் ப்ரிப்ரியாட்டர்ஷிப். நெக்ஸ்ட் வந்துட்டு பர்சனல் கான்டாக்ட் வித் கஸ்டமர். ஸோ கஸ்டமர்கிட்ட பர்சனல் கான்டாக்ட் வந்து இருக்கும், ஏன்னா இவங்க சின்னதாக தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கும் நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், கஸ்டமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பிஸ்னஸை வந்து அவங்க டெவலப் பண்ணுவாங்க. சின்ஸ் ஓல் ப்ரிப்ரியாட்டர் knows each and every customer individually, he can supply goods according to their taste and preference. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கோ, யார் எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கரெக்டாக நோட் பண்ணி அந்த மாதிரி கூட்ஸை வந்து அவங்களால சப்ளை பண்ண முடியும்.
and thus he can cultivate personal relationship with customer. So personal relationship build பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் இன் சோல் ப்ரிப்ரியோட்டர்ஷிப். நெக்ஸ்ட் வந்து ஃபெக்சிபிலிட்டி. ஸோ இவர் வந்து ரொம்ப ஃபெக்சிபிள், எப்படி வேணால் இவரோட பிஸ்னஸோட ரெக்குயர்மெண்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா யார்கிட்டையும் இவர் கன்சல்ட் பண்ண தேவையில்லை. அண்ட் க்ரோ ஆக பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது சேஞ்சஸ் வந்துட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். அண்ட் ஹீ கேன் ஆல்சோ அடாப்ட் டு இட். த சோல் ட்ரேடர் கேன் ஈஸிலி அட்ஜஸ்ட் ஹிம்செல்ஃப் டு சேஞ்சிங் த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் பிஸ்னஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கும்போது லிமிட்டட் கேபிட்டல், கொஞ்சம் தான் வந்து கேபிட்டல் போட முடியும் சின்ஸ் இட் இஸ் அ ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் யூனிட். ஸோ ஒருத்தர் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால கேபிட்டல் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். சின்ஸ் கேபிட்டல் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஒன் இண்டிவிஜுவல் ஒன்லி, பிஸ்னஸ் ஆப்ரேஷன் ஹாவ் நெசசரிலி டு பி ஆன் லிமிட்டட் ஸ்கேல். ஸோ அந்த ஸ்கேல் தாண்டி அவங்களால மூவ் பண்ண முடியாது, கேபிட்டல் அந்த அளவுக்கு தான் இருக்கும். நெக்ஸ்ட் லிமிட்டட் மேனேஜரியல் ஸ்கில். ஸோ இப்போ ஒருத்தரே வந்துட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுனால ரொம்ப வந்துட்டு மேனேஜரியல் ஸ்கில் வந்து லிமிட்டடாக இருக்கும். அவரோட இன்டெலிஜென்ஸ் என்ன தான் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் இப்போ அவரோட சேல்ஸ் ஏரியாவில் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் அக்கௌண்ட்ஸுன்னு வரும்போது கொஞ்சம் இதாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் மேனேஜரியல் ஸ்கில் ஆன் த ஹோலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. சிங்கிள் பர்சன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மே நாட் ஹெல்ப் ஹிம் பியாண்ட் அ சர்டைன் ஸ்டேஜ். ஸோ ஒரு அளவுக்கு மேலே அவங்களால வந்துட்டு அவ்வளோ இன்டெலிஜென்ஸாக அந்த பிஸ்னஸில் வந்து இருக்க முடியாது. சின்ஸ் ஹி ஹேஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி, ஹிஸ் மேனேஜரியல் எபிலிட்டி இஸ் பவுண்ட் டு பி லிமிட்டட். நெக்ஸ்ட் லயபிலிட்டி பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட், அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா கேரக்டரிஸ்டிக்ஸில் அன்லிமிட்டட் லயபிலிட்டி அதே தான். ஸோ இவங்க வந்து பர்சனல் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணி அவங்களோட டெப்ட்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டி ஒரு டிஸ்அட்வான்டேஜ். த கிரெடிட்டர்ஸ் ஹாவ் த ரைட் டு ரெக்வயர் தேர் டியூஸ் ஈவன் ஃப்ரம் த பர்சனல் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்களோட கிரெடிட்டருக்கு ரைட்ஸ் இருக்குது அவங்களோட பர்சனல் அசட்டிலிருந்து அவங்களோட டெப்ட்டை எடுக்கிறதுக்காக. ஸோ எப்போது அப்படின்னா இன்கேஸ் அ பிஸ்னஸ் அசட்ஸ் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு பே தேர் டெப்ட்ஸ், பிஸ்னஸ் அசட் வந்து பத்தலை அப்படின்னா பர்சனல் ப்ராப்பர்ட்டியில் இருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இதை வந்து அன்லிமிட்டட் லயபிலிட்டின்னு சொல்கிறோம். அந்த அன்லிமிட்டட் லயபிலிட்டி இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் தி சோல் ப்ரிப்ரியோட்டர்ஷிப். நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இதுவும் வந்துட்டு ரிலேட்டிங் வித் மேனேஜரியல் ஸ்கில் தான். ஸோ இவர் வந்து ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், இன்னொரு ஃபீல்டில் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்க மாட்டார். ஸோ ஒரு எம்ப்ளாய்டு பர்சன் எக்ஸ்பர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு சிங்கிள் பர்சனால் பண்ண முடியாது. சின்ஸ் அ பிஸ்னஸ் யூனிட் இஸ் ஸ்மால் அண்ட் த ஃபினான்ஷியல் சோர்ஸஸ் ஆர் லிமிட்டட், எக்ஸ்பர்ட் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் கேனாட் பி எம்ப்ளாய்ட் டு செக்யூர் மேக்ஸிமம் அட்வான்டேஜ். சரிங்களா, நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து போட முடியாது. அது போட்டோம் அப்படின்னா அது வந்து சோல் ப்ரிப்ரியோட்டர்ஷிப் ஃபார்மாக இருக்காது, அது வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் யூனிட்டாக மாறிடும். ஸோ இங்கே வந்து ஸ்பெஷலைசேஷன் ஒரு எக்ஸ்பர்ட் இன் நேச்சருன்றது லேக்காகவே இருக்கும் எப்போவுமே. நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்டி டெசிஷன் அப்படின்னா வந்துட்டு அவசர முடிவுகள் நிறைய வந்து எடுப்பாங்க. அது வந்துட்டு எதனால் அப்படின்னா யார்கிட்டேயும் அவங்க வந்து கன்சல்ட் பண்ண மாட்டாங்க அண்ட் குயிக் டெசிஷன்ஸ் எடுக்கணுன்றதுனால அந்த டெசிஷன்ஸ் வந்து நிறைய ஹாஸ்டி டெசிஷன்ஸாக இருக்கும். சோல் ப்ரிப்ரியோட்டர் இஸ் மோர் லைக்லி டு டேக் ஹாஸ்டி டெசிஷன்ஸ் ஆஸ் ஹீ நீட் நாட் கன்சல்ட் எனிபடி எல்ஸ். யார்ட்டையாவது நம்ம கன்சல்ட் பண்ணி பேசி எடுத்தோம் அப்படின்னா அப்போ வந்து பொறுமையாக வந்துட்டு நம்ம டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். பட் இந்த இடத்துல இவங்க யார்ட்டையும் கன்சல்ட் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்கன்றதுனால அவசர முடிவுகள் வந்துட்டு நிறையா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் சோல் ப்ரிப்ரியோட்டர்ஷிப். ஸோ இதோட வந்து சாப்டர் 4 வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஷேர் த வீடியோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ ஹாப்பி டே.